Hi friends, welcome to Amizhthampoo. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சென்னை டு யெர்காடுக்கு வந்து நாங்க ஒரு 2 டேஸ் ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அங்க தான் கிளம்பி இருக்கோம். சோ அதோட டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் அனுக்கு அதுக்கு எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆச்சு எங்களுக்கு அண்ட் அங்க என்ன ஹோட்டல் வந்து நாங்க புக் பண்ணியிருக்கோம் அந்த ஹோட்டல் பத்தின ஒரு குட்டி டூர் மாதிரியோ அதுக்கான எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீடைல் வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சோ கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். யெர்காடு ட்ரிப் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணது. சாட்டர்டே ஆஃப்டர்நூன் தான் அங்கே ஹோட்டலில் வந்து செக்இன் அப்படிங்கிறனால நாங்கள் ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து கிளம்பியிருந்தோம். நாங்கள் ட்ரெயின் தான் வந்து சேலம் போகிறதுக்காக புக் பண்ணியிருக்கோம். ஸோ சென்ட்ரல் போகணும், அதுக்காக இப்போ நாங்கள் லோக்கல் ஸ்டேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சரி, எங்கே போகிறீங்க அகரன்? அதுவும் ஸ்கூலில் கூப்பிட்டு போகலாங்கடா. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? ஏற்காடு. நம்ம எத்தனை மணிக்கு எந்திச்சு கிளம்பியிருக்கோம்? 3:00 எந்திச்சு இப்போ மணி பார்த்தோன்னா 5 ஆக போகுது. ட்ரெயின் வருமா? அங்கே ஒரு ட்ரெயின் தான் இருக்கா? போய் கேட்டு வா அந்த ட்ரெயின் போகுமான்னு. ஆ ஆமா, நீ ஓட்டுவியா? அப்படியா? சரி, நீ ட்ரெயின் ஓட்ட கத்துக்கோ. லோக்கல் ட்ரெயின் வந்து ஏறியாச்சு. இனி நாங்கள் வந்து சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா 7:10 தான் நமக்கு வந்து ட்ரெயின். சென்னை சதாப்தி எக்ஸ்பிரஸ் தான் வந்து சேலம் போகிறதுக்காக நாங்கள் வந்து புக் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ அங்கே போயிட்டு வந்து ரீச் ஆகிட்டு வந்து பார்க்கலாம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நாங்கள் ஒரு 1.5 முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியாச்சு. எப்போவுமே வந்து ரொம்ப வந்து அவசரமாக ரொம்ப லேட்டாக அப்படி தான் வந்து ஸ்டேஷனே வருவோம், வேகமாக போகிற மாதிரி இருக்கும். இந்த தடவை நல்லா ப்ராப்பராக பிளான் பண்ணி முன்னாடியே வந்து வந்துட்டோம். இப்போ நம்ம போயிட்டு வந்து பிளாட்ஃபார்ம் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் வந்து வாங்கிக்கலாம். நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்னாவே இந்த IRCTCல தான் பார்த்தீங்க அப்படின்னா டைம் இருந்தால் சாப்பிடுவோம், இல்லை வாங்கிட்டு போயிட்டு ட்ரெயினில் வந்து சாப்பிட்டுப்போம். இது வந்து அஃபோர்டபுளாகவும் இருக்கும், டேஸ்ட் வைஸும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். மற்றது கூட கம்பேர் பண்ணும்போது எனக்கு இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இங்கே வந்தோம் அப்படின்னா. இதை நான் எல்லாத்துக்குமே வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க ரயில்வே ஸ்டேஷனில். ட்ரெயினும் இப்போ தான் பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டுருக்கு. நாங்கள் புக் பண்ணது நான் சொன்ன மாதிரி கோயம்புத்தூர் சதாப்தி எக்ஸ்பிரஸ் தான் புக் பண்ணது. ஃபுல்லாக வந்து ஏசி தான். ஒரு டிக்கெட்டோட விலை பார்த்திங்கன்னா 750 ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் அதில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்க்ளூட் பண்ணலை. அக்ரனுக்கு டிக்கெட் கிடையாது, எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு மட்டும்தான். நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம். நட நட இன்னும் நட உள்ள நட நட இன்னும் நட. உள்ள வந்து பேக்லாம் வச்சுட்டு செட்டில் பண்ணியாச்சு. இந்த 750 ரூபாய்க்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி ஒன்று அண்டு நம்ம உட்கார சீட் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது போக எல்லா வகையான நியூஸ் பேப்பரும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு 1.5 லிட்டர் கிடையாது, அதுக்கு கம்மியாக ஒரு வாட்டர் பாட்டில் வந்து நமக்கு கொடுக்குறாங்க அந்த 750 ரூபாயில். அவ்வளோதான். நீங்கள் அதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு 200 ரூபாய் 150 ரூபாய் டிக்கெட் புக் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு பே பண்ணிவிட்டு நீங்கள் அதையும் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து வெளியே வாங்கிட்டோம் அப்படிங்கிறனால அது இன்க்ளூட் பண்ணலை.
சரி அகரன் என்ன பண்ற? படிக்கிறியா? என்ன படிக்கிற? சிறுவர் மலர். அது இன்னும் படிக்கல. இன்னும் படிக்கல. பொம்மை பார்த்துட்டு இருக்கியா? சரி இது என்ன லெட்டரு? இது என்ன லெட்டரு? இது இது வெரி குட். சரி படிங்க. கண்டுபிடிங்க. இங்க வந்து என்ன குடுத்திருக்காங்கன்னா, இங்க ஷார்க் இருக்கா, இதே மாதிரி ஷேடோல இந்த த்ரீல எது வரும், இதே மாதிரி எந்த ஷேடோ கரெக்டா செட் ஆகும் கண்டுபிடிக்கணும். சூப்பர் மயில் ஹை ஃபை. ஏ அதே மாதிரி இது இந்த த்ரீல எதோட ஷேடோ இதே மாதிரி இருக்குன்னு சொல்லு. சூப்பர். காலையில நேரத்திலே கிளம்புனனால எல்லாத்துக்கும் பயங்கர பசி. ட்ரெயின் ஸ்டார்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து பொங்கல் வித் வடை வந்து ரெண்டு செட் வாங்கியிருந்தோம். அது போக பூரி இதில் வந்து நாலு பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சாப்பிட போகிறோம். எனக்கு தெரிஞ்சு டேஸ்ட் வைஸ் வந்து நல்லாவே இருந்துச்சு. அண்ட் ப்ரைஸும் நான் சொன்ன மாதிரி அஃபோர்டபுளாக இருந்துச்சு. அண்ட் இந்த வாட்டர் பாட்டில் தான் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வந்து நாங்கள் புக் பண்ண டிக்கெட் வந்து எங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு வந்து மூணு பேருமே வந்து தூங்கிட்டோம். 7:10 சென்ட்ரலில் எடுத்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சேலம்க்கு வந்து 11:30 நமக்கு வந்து ரீச் ஆகிருக்கு. இப்போ நம்ம கீழே இறங்கிட்டு இங்கிருந்து வந்து புது பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஏற்காடுக்கு வந்து நம்ம பஸ்ஸில் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தோம் அப்படின்னாவே 13 வந்து பஸ் இருக்கும். இது வந்து புது பஸ் ஸ்டாண்டு வந்து போகும்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பஸ்லேயும் வந்து நம்ம ஏறி உட்காந்தாச்சு. டவுன் பஸ்ஸில் நம்ம இது வந்து இப்போ புது பஸ் ஸ்டாண்டு போயிட்டு இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஏற்காடுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பஸ் இருக்கும். ப்ரைவேட் பஸ்ஸும் இருக்கும், கவர்மெண்ட் பஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோட்டலுக்கு வந்து கால் பண்ணி கேட்கும் போது அவங்க வந்து நமக்கு கைட் பண்ணாங்க. இப்போ சொன்ன மாதிரியே நம்ம வந்து புது பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. இங்கே வந்துட்டு கொஞ்சம் ஒரு 12 அந்த மாதிரிக்கு பார்த்திங்கன்னா நம்ம ரீச் ஆகிருந்தோம். ஸோ லஞ்ச் எல்லாமே நம்ம ஏற்காடு போயிட்டு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு இங்கே ஸ்நாக்ஸ் மாதிரி மட்டும் வாங்கிட்டு ஒரு ப்ரைவேட் பஸ்ஸும் இருந்துச்சு ஏற்காடுக்கு. அது வந்து கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு, சீட் இல்லை. அதனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பஸ் தான் வந்து ஏறியிருக்கோம். நம்ம இதில் தான் வந்து ஏற்காடுக்கு வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு வந்து பஸ்ஸில் வந்து போகிறது. அதாவது இந்த மாதிரி கவர்மெண்ட் பஸ்ஸோ ப்ரைவேட் பஸ்ஸோ இந்த மாதிரி ஒரு பஸ்ஸில் வந்து போகிறது பார்த்திங்கன்னா இதுதான் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம். ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சேலம்லேருந்து ஏற்காடு பார்த்திங்கன்னா 36 நமக்கு ட்ராவல் டைமுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துலேருந்து டிராஃபிக்காக இருந்துச்சுன்னா ஒரு 1.5 நம்ம ஏற்காடு வந்து ரீச் ஆகிடலாம். ஸோ பஸ்ஸும் வந்து இப்போ கிளம்பிடுச்சு. அண்டு டிக்கெட் வந்து விலை பார்த்தீங்க அப்படின்னா அகரனுக்கு வந்து 4 அவனுக்கு வந்து டிக்கெட் வந்து சார்ஜ் பண்ணலை. எங்களுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 28 ஸோ டோட்டலாக வந்து 56 தான் நம்ம சேலம்லேருந்து ஏற்காடு போகிறதுக்கு. ஸோ பஸ்ஸும் வந்து கிளம்பிடுச்சு. ஸோ எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் வந்து ஏற்காடு அந்த வியூ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஏற்காடு மலை பார்த்திங்கன்னா அடிவாரத்துலேருந்து ஏற வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த ட்ராவலில் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்காடு ரீச் ஆகிறதுக்கு வந்து டோட்டலாக 20 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம தாண்டி தான் வந்து போக போகிறோம். இங்கே வந்து அடிவாரத்தில் உங்களுக்கு இப்போ பார்க்குறதுக்கு வந்து வெயிலாக இருக்குது. அப்படியே போக போக நீங்களே வந்து அந்த கிளைமேட் சேஞ்சை வந்து பார்ப்பீங்க வீடியோவில். ஸோ உள்ளே என்ட்ரு ஆனதுமே கொஞ்சம் முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு டோல்கேட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அங்கே வந்து நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸுங்கிறதுனால எதுவுமே ஸ்டாப் பண்ணலாம். ஆனால் மற்ற பஸ்ஸு காரு டெம்போ அந்த மாதிரி எல்லாமே வந்தால் ஸ்டாப் பண்ணி அங்கே டோல்கேட்டில் பே பண்ணிட்டு நம்ம வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டுன்னு ஒன்று கூட வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு கொஞ்சம் அந்த அடிவாரத்துலேருந்து மேலே வந்த உடனே முன்னாடியே வந்து இருக்குது.
அண்ட் போக போகவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளைமேட் வந்து அவ்வளோ சேஞ்சஸ் வந்து நல்லா தெரியுது. அப்படியே அந்த காற்றுல லைட்டாக அந்த ஒரு சில்னஸ், ஏன்னா மரங்கள் வந்து அதிகமாக அதிகமாக அந்த மலை குள்ளே நம்ம போக போக பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணும் போது அது பஸ்லேயும் வந்து க்ரௌடே கிடையாது, ஒரு 10 பேர் தான் எனக்கு தெரிஞ்சிருந்துருப்போம். ரொம்ப ஃப்ரீயாக ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஜேர்னியே வந்து போகிறதுக்கு. ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து அந்த வியூவை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அந்த ஹேர்பின் பெண்டில் நான் நோட் பண்ண இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டுக்கும் அங்கே ஒவ்வொரு தமிழ் பேர் வந்து வச்சுருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வளைவுக்கு பார்த்தீங்கன்னா பாரதியார் வளைவு, அதுக்கப்புறம் ஔவையார் வளைவு, பரணர் வளைவு, அந்த மாதிரி வந்து தமிழ் பேர் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கொண்டையூசி வளைவுக்கும் வந்து நேம் வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு அது பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. அந்த ஹேர்பின் பெண்ட் போக போக பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வியூ பார்க்கறதுக்கே வந்து கீழேயும் சரி முன்னாடியும் பார்க்கறதுக்கும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த ரோடு வேவ் பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இங்கே இருக்க கோயிலும் பார்த்தீங்கன்னா போக போக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து அங்கே இருக்க சாமியாகட்டும் பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு. ஏற்காடு எல்லாத்துக்குமே தெரியும், ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஊட்டியில் எப்படி டீ வந்து ரொம்ப ஃபேமஸோ, ஏற்காடில் பார்த்தீங்கன்னா காஃபி வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ காஃபி தான் இங்கே வந்து ஃபுல்லாக வந்து எஸ்டேட் வந்து நமக்கு இருக்கும். ஸோ என்ன விதமான காஃபி பவுடர் வேணும்னாலும் நீங்கள் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ காஃபி லவர்ஸ்க்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எனக்கு நினைக்கிறேன். அண்ட் இங்கே ஸ்பைசஸ் அண்ட் இங்கே காட்டில் விளையிற அந்த பழங்கள், அந்த மினி கமலா ஆரஞ்சு, அந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் வந்து இங்கே இருக்குது. நம்ம போகிற வ்ளாகில் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கண்டிப்பாக. அண்டு நம்ம போகிற வழியிலே பார்த்திங்கன்னா ஒரு எஸ்டேட்டில் வந்து அந்த காஃபி கொட்டை எல்லாமே பறித்து ஏதோ ப்ராசஸ் பண்ணி காய வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவுமே பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம மேலே போய் ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது ஏற்காடு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஏற்காடு வந்து ரீச் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து ஏற்காடோட சென்டர் பாயிண்ட்டு. இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டரில் இருக்கும். நம்ம அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் வந்து புக் பண்ணியிருக்கோம். நம்ம ஹோட்டலுக்கு வந்து அங்கேருந்து நடந்தே வந்து போயிடலாம். நாங்கள் இப்போ நடந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டலுக்கு வந்து ரீச் பண்ணியாச்சு. நாங்கள் புக் பண்ணியிருந்த ஹோட்டல் பேர் பார்த்தீங்கன்னா ஜிவிஎஸ் ரெசிடென்சி. ஸோ இங்கே ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது, நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு ரூமும் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. இது வந்து நாங்கள் ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து ப்ரீ புக் பண்ணிட்டோம். அகோடா அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் நாங்கள் வந்து புக் பண்ணது. பட் நீங்கள் அதில் புக் பண்ணுறத விட டேரெக்டாக வந்து நீங்களே வந்து இந்த ஹோட்டல் கால் பண்ணியோ இல்லை ப்ரீ புக் பண்ணாலும் சரி இல்லை டேரெக்டாக வந்தாலும் சரி உங்களுக்கு வந்து அந்த டாக்ஸ் வந்து கட் ஆகும். ஸோ உங்களுக்கு சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படி கூட வந்து ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் ஆல்ரெடி ப்ரீ புக் பண்ணனால வந்து பெரிய ப்ராசஸ் இல்லை, அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துட்டு நம்ம கீ வாங்கிட்டு இப்போ மேலே போயிடலாம். உங்களுக்கு குட்டி ரூம் டூர் மாதிரியும் நான் காட்டுறேன். அண்டு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நைட்டுக்கு வந்து 2500 ரூபாய் வந்துச்சு டேக்ஸோட சேர்த்தி. நீங்கள் டேரெக்டாக வந்து புக் பண்ணியிருந்தீங்க இல்லை டேரெக்டாக இந்த ஹோட்டலுக்கே கால் பண்ணி ப்ரீ புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அந்த டேக்ஸ் வந்து கட்டாக இருந்திருக்கும். அது ஒன்று மட்டும்தான். இப்போ நம்ம உள்ளே போயிட்டு வந்து பார்க்கலாம் ரூம் எப்படி இருக்குன்ட்டு. உள்ளே என்ட்ரானதுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டேபிள் அண்ட் 2 சேர் போட்டு அந்த காஃபி டீ அண்ட் நம்ம உட்கார்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து ஒரு சின்னதாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு நீட்டாக பார்க்குறதுக்கே. அண்டு 2 வாட்டர் பாட்டிலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டல் வந்து நமக்கு வந்து கொடுத்தது தான். அண்ட் அதுக்கு மேலேயே வந்து ஒரு பெரிய மிரர் ஒன்று நமக்கு வந்து வச்சுருக்காங்க. அண்ட் கீழே வந்து ஒரு ஹேங்கரும் நமக்கு வந்து இருக்குது. அண்ட் அப்படியே என்ட்ரானதுக்கு சைடில் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டில் எல்லாமே வந்து உட்டு தான். அதில் வந்து நமக்கு டிவி வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபோன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளாஸ்க்கும் கிளாஸும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஹாட் வாட்டர் வேணும்னா வாங்கி அதில் ஃபில் பண்ணி வச்சுக்கலாங்கிற மாதிரி ஒரு இது. அண்டு கபோர்ட் பார்த்திங்க அப்படின்னா கீழே இருக்கிறது ஓப்பன் ஆகும் நான் நினச்சேன். ஸோ அதை ட்ரை பண்ணி பார்த்தேன், அது ஆக்சுவலி ஓப்பன் ஆகலை. அது வந்து நமக்கு கிடையாது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய உட்டன் கபோர்டு வந்து நல்லா பெருசாகவே நமக்கு வந்து ஸ்பேசஸ் வந்து பெருசாகவே இருக்குது. நல்லா இருந்துச்சு. ஒரு 4-5 ரேக் இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம வந்த உடனே என்னோடய ஹேண்ட்பேக் அண்டு நாங்கள் கொண்டு வந்த பேக் எல்லாமே உள்ளே வச்சு செட்டில் பண்ணியாச்சு. ஸோ கபோர்டும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே நீட்டாக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா பெட்டு. ஸோ பெட்டும் பார்த்திங்க அப்படின்னா 2 பேர்
இல்லை அப்படின்னா நீங்கள் குழந்தையோட வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீட்டாக இருக்கும், நல்லா ஸ்பேசஸும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ பெட்டும் வந்து சிம்பிளாக இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க, பார்க்குறதுக்கு நீட்டாக நல்லா இருந்துச்சு. ஒரு கப்புளாக வரீங்க இல்லைனா ஒரு குழந்தையோட சின்ன குழந்தையோட வரீங்கன்னா அவங்களுக்கு இந்த ரூம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். சின்னதாக இருந்தாலும் நமக்கு தேவையானது எல்லாமே வந்து இருந்துச்சு. அண்ட் சைடில் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப் மேலே ஏறின உடனே அங்கே ஒரு வாஷ்பேஷன் அண்டு வாஷ்ரூமும் வந்து கொடுத்துருந்தாங்க. நீட்டாகவே எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. டூத் பேஸ்ட்டு கிட்டு வந்து இதில் வந்து கொடுக்கல, அது எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்குற மாதிரி இருந்துச்சு. அது இல்லாமல் சோப்பு ஷாம்பு ஆயில் அதெல்லாம் மட்டும் நமக்கு வந்து இன்க்ளூட் ஆச்சு. அண்ட் இதோட பால்கனியிலிருந்து, பால்கனி மீன்ஸ் நம்ம அந்த ரூம்லேருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா அங்கே ஃபுல்லாக நின்று பார்க்குற இடத்துல அப்படியே ஆப்போசிட் வியூ பார்த்திங்கன்னா ஒரு லேக் வந்து இருந்துச்சு அந்த ஹோட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஒரு ஆஃப்டர்நூன் டைம் தான் வந்து ஹோட்டலுக்கு வந்து ரீச் ஆனது. இங்கே செக்இன் டைம் பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கு, செக் அவுட் நெக்ஸ்ட் டே சண்டே வந்து நாங்கள் செக் அவுட் பண்ணணும். செக் அவுட் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 11 மணிக்கு வந்து வச்சுருக்காங்க. செக்இன் டைம் வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடியே இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் ஃப்ரைடே நைட்டே கிளம்பிட்டு சேலம் வந்துட்டு ஏர்லி மார்னிங் வந்து ஏற்காடு வர மாதிரி கூட நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் நாங்கள் செக் பண்ண வரைக்கும் எல்லா ஹோட்டலையுமே செக்இன் டைம் வந்து ரொம்ப கொஞ்சம் லேட்டாக இருந்தனால, ஆஃப்டர்நூன் தான் இருக்குங்கிறனால நாங்கள் ஏர்லி மார்னிங் வந்து சென்னையிலேருந்து கிளம்புற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் இங்கேயே வந்து ரெஸ்டாரண்ட் இருக்கிறனால லஞ்ச் இங்கே தான் வந்து சாப்பிட வந்திருக்கோம். மார்னிங் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும், அது வந்து நான் அடுத்த விலாகில் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணும் போது காட்டுறேன். அண்ட் இந்த ஹோல் ரெஸ்டாரண்ட் நிஜமாகவே வந்து அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா லேக் வியூவோட நம்ம உட்காந்து சாப்பிட்றதுக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்த உடனே அந்த டிராவல் டயர்டே எங்களுக்கு இல்லை, பார்த்த உடனே அப்படியே ஒரு ரிலாக்ஸா ரொம்ப நல்லா இருந்துச்சு அங்க வந்து உட்காந்து வந்து சாப்பிட்றதுக்கு. அண்ட் அங்கே வந்து டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆனதுனால ரைஸ் ஐட்டம்ஸ் வந்து இல்லை, ஸோ ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா வெஜ் நூடுல்ஸு, அதுக்கப்புறம் ஃபுல்கா, வீட் பரோட்டா, மிக்ஸ்டு வெஜ் கறி, மஷ்ரூம் 65, இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். டேஸ்ட் வைஸ் நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. நம்ம ஒரு வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ எல்லாமே பேலன்ஸ்டாக டேஸ்ட் வைஸ் எல்லாமே வந்து சூப்பராக வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, ஏன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே வந்து சாப்பிட்றோம், அந்த ஃபீலே எங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே தெரியவே இல்லை. அண்ட் ஆப்போசிட்லி நான் சொன்ன மாதிரி அந்த வியூவோடு நாங்கள் பார்த்துட்டு ட்ராவல் பண்ணிட்டு வந்த அந்த டயர்டும் தெரியாமல் ரொம்ப ஜாலியாக வந்து உட்காந்து வந்து சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. ஸோ இங்கே ஃபுட்டு வந்து பொறுத்த அளவுக்கு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம்னு சொல்லி கிளம்பிட்டோம். நான் அதெல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஒரு வேளை ஏற்காடு வரீங்க அப்படின்னா இந்த ஹோட்டல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட காண்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எங்களுக்கு வந்து இது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, ஃபுட் வைஸும் சரி வியூ அண்ட் ரூமும் வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஒரு வேளை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் இன்றைக்கி ஷேர் பண்ண எங்களோட இந்த சென்னை டு ஏற்காடு ட்ராவல் ஆகட்டும், இந்த ஹோட்டல் டூர், இதெல்லாமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.